சர்வங்கலமாங்கலியே சிவே சர்வார்த்தாதகே சரண்யேத்திரம் மகே கௌரி நாராயணி நமஸ்தேரணம பார்வதிபதே அரமகாதேவ தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி முருகா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத் கலாரத்ன தினம் தினம் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக அதுவும் பார்த்திங்கன்னா இந்த துளசி மாடத்தை பற்றி நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா பேருக்கு பெரிய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கு அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த ஸ்டோன் நீங்கள் அந்த மணி ஸ்டோன்னு சொல்லுவாங்க இந்த மணி ஸ்டோன் அகேட் மணி ஸ்டோன் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு அற்புதமான பலன்கள்லாம் அவளுக்கு கிடச்சிருக்கு அதுவும் அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது ஸ்ரீயந்திர வகுப்பு இந்த ஸ்ரீயந்திர வகுப்பு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எல்லார்த்துடைய லைஃப்லையும் பெரிய பெரிய ஒரு சக்தி நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது அத்தனையும் நீங்கள் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் போன்று நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த அற்புதமான துர்கா சப்தசதி பாராயணம் எல்லார்தோடைய பேரும் நட்சத்திரமும் கொண்டு ராஜமாதங்கி ஜபம் இதுவும் அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புத ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதே போன்று வரக்கூடிய அடுத்த பௌர்ணமிலும் பௌர்ணமிக்கு நடுமுல நடக்கக்கூடிய சில விசேஷ யாகங்களை பற்றி தெரிந்து கொள்ள செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்புவாங்க இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா வீட்டினுடைய விசேஷங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தெளித்து கோலம் போடுறதுங்க இந்த கோலம் போடுறதில் இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்திங்கன்னா அழகாக புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் பார்த்திங்கன்னா சரியாக எந்த ஆரம்ப புள்ளியில் ஆரம்பிக்கிறோமோ அதே ஆரம்ப புள்ளியில் முடிப்பாங்க இதனுடைய விசேஷ விஷயங்கள் என்ன அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்களே தீர்வு காண முடியும் இது உண்மைதான் எப்படி ஒரு செஸ் பிளேயராக இருக்காங்களோ எப்படி ஒரு விளையாட்டு அதாவது புத்தியை சார்ந்த விளையாட்டு இருக்கோ அதே போன்று தான் இந்த கோலம் இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது காலையில் வாசலில் கோலம் போடுறது அது வெறுமனே கோலம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அது கிடையாது அது மண்டலங்க அதில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான அற்புத பதில் அதாவது வக்ரகதி கொண்ட வக்ரம் ரெட்ரோக்ரேட் கொண்ட கிரகத்துக்கு வந்து பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் இருக்குது எப்போவுமே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டினுடைய வேலை உதாரணத்துக்கு அது ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னா ஒன்றாம் இடத்தினுடைய வேலையை ஃபிஃப்டி பர்சென்ட்டு பன்னிரெண்டாம் இடத்துல உன்னுடைய வேலையை ஃபிஃப்டி பர்சன்ட்டும் அது செய்யும் எப்போ கோச்சார ரீதியாக ப்ரசென்ட் கிரகம் வந்து வக்ரமாகிறதோ அப்போ தான் முழுமையான வேலையை இது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவம் என்ன சந்திரனுக்குண்டான மகத்துவம் காரகத்துவம் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்ல நேரம் எத்தனை மணி பஞ்சாங்க குறிப்புகள்ல பார்ப்போமே இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவு வருஷம் ஆனி மாதம் பதினொன்றாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூராடம் இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி ரிஷபராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மத்திய மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு ரொம்ப உரிய நாள்னு தெரியும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ராகு காலம் பத்திர டு பன்னெண்டு ராகு காலம் வந்து துர்கைக்கு ரொம்ப விசேஷம் நான் கோயிலுக்கு போக முடியலை நான் கோயிலில் எனக்கு வந்து துறக்கலையை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டிலேயே ரொம்ப அழகாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்லாம் வச்சுக்கலாம் ராகு தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பிரத்யேகமாக உங்களுக்குன்னே தயாரிக்கப்பட்ட இந்த ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறாங்க மேஷராசி என்பவர்களே இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதகமான பலன்கள் தான் பா ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஒரு தெளிவு உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் அதாவது கம்ப்யூட்டரு அதே மாதிரி செல்ஃபோனு அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய மேல் படிப்பு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மூதாதையர் அதாவது நம்மளுடைய ரொம்ப வயசானவாலை ரொம்ப கூடமாடாக இருந்து கவனிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு ரிஷபராச என்பவர்களே ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டால் திடீர் பணம் வரவும் ஒரு சில நேரங்கள் வந்த பணவை செலவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும் அதுவும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப அதிவேகத்தில் போகிறதும் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கும்போது அவளுக்கு சரியாக பதில் சொல்லுனா பார்த்தியா எனக்கு மரியாதை கொடுக்கலையே இப்படியெல்லாம் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் சரியாக நடந்தாலும் அந்த சரி தப்பாக வெளியில் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க சில நேரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நேராக நன்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதாவது பேசுனா கூட பா என்ன நன்னா அழகாக பேசுகிறாருன்னு வா நீங்கள் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நன்னா பேசுனா கூட அவள் பேசுகிறத பாரு இப்படின்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறதை ஒரு ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் மிருகசீஷ நட்சத்திரத்திற்குவாருக்கு நல்லாவும் கிருத்திய நட்சத்திரத்திற்கு வார்க்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து அழகாக புரிந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசு என்பர்களுக்கு செலவிற்கு ஆனால் கட்டுப்படுத்துறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசு என்பர்களே நிறைவான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் திருமண காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவாளுக்கு அனு அனுகூலியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்குனான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு சில விஷயங்கள் சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் ரொம்ப அழகாக நடக்கும் ஏதேனும் ஒன்று நினச்சிட்டு ஒரு விஷயத்த நினச்சி பயந்துன்று இருந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போகும் சாதகமாக உங்களுக்கு நடக்கும் அதாவது பதராத காரியம் சதராதுன்னு சொல்லுவார் பயப்படாதீங்க எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்க முடியுங்கிற எண்ணங்கள் கொண்டு வந்தால் நிச்சயம் வெற்றி ஆர்த்தக்குண்டான சூழ்நிலைகள் பணவரவுகள் கூடி வருங்க மிதுனராசி என்பர்களுக்கு சில இடத்துல பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுமாதிரி விளையாட்டு வினையாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ரொம்ப விளையாடவும் கூடாது அது குழந்தைகள்கிட்ட கவனமாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு தினம் பல தினம் நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பால் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்களே சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியம் முடிஞ்சிருச்சினா நிம்மதி அப்பா பயத்தில் பாலவாத்த அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இன்றைக்கி முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு தேடுறவர்களுக்கு அனுகூலமும் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறவாளுக்கு நிச்சயம் வெற்றியாகவும் இருக்கும் கேட்ட இடத்துல ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா பர்சனல் லோன் எதிர்த்துவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவர்கள் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்புனால பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வருத்தப்பட்டிருந்தவளும் கொஞ்சம் மாறும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை நான் வேலையை விட்டுவிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் ஸ்டடியாக நிற்க முடியும் ஆக இன்றைய தினத்தில் ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் உதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பவர்களே சாந்தமாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இவா எல்லாத்தையும் சொல்லிடுவாள் முந்தியலாம் இப்போ எதுவுமே சொல்கிறது இல்லையே அப்படின்னு பல பேர் யோசிப்பா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் உங்களை பார்த்து நீங்களே சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இருக்கும் வேலைவாய்ப்பு தொழில் மரியாதை அதே மாதிரி புகழ் அந்த ஸ்தலம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதை தானே நம்ம இருந்த இத்தனை வருஷம் பா பா கடவுள் எனக்கு ஈஸியாகவே கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும் கவலையப்படாதீங்க இனி வரக்கூடிய வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அதனால் வயசான வளம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் வழுக்கிற இடத்துலலாம் போகும்போது கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்வா அக்கம் பக்கத்தில் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய சில திருஷ்டிகள் பார்த்துட்டேன்னா உங்களை படுத்தி எடுக்கும்னு சொல்லுவாள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை சில பேர் உங்ககிட்ட ஹெல்ப்புக்குன்னு வந்தால் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே நேயர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லாம் வெற்றியாக கொடுக்கும் அதாவது தந்தை செய்த வேலை தொழில் அதுவே நானும் கடைபிடிக்கிறேன் தனால் வெவ்வேறு இடங்கள்லாம் நான் பண்ணிட்டேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் இருக்குது அதை பற்றிய சிந்தனைகளும் கூடி வரக்கூடியதாக இருக்குது சில நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை கொடுத்துட்டு இதை வாங்கலாம் இதை கொடுத்துட்டு வாங்கலாமாங்கிற யோசனைகள் மனசில் தோணும் இருந்தாலும் ஒரு பயம் பணத்துக்கு பிரயோஜனமானால் போதும்பா எனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில வழக்குகள்லாம் இருந்திருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் உங்களுடைய சாதுவான பேச்சு உங்களுடைய முயற்சி உங்களுடைய ரொம்ப அதிவேகமான சிந்தனைகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க கன்னிராசி என்பர்களுக்கு சில நேரம் உங்களை நீங்களே நினச்சி சரி என்னடா இப்படி இருக்கா அப்படி இருக்கேன்னு தாழ்த்தி யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் ஜெயிக்கலனா யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களை நல்ல முயற்சிகள்லாம் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில விடாமுயற்சியெல்லாம் வெற்றி தரக்கூடியதா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக உண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதா இருக்கும் சில நேரம் கோவித்து கொண்டு செயல்படுத்துறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மையும் கூடங்க இன்றைய தினத்தில் சில நேரம் கோவித்துக்கப்படாது டக்குன்னு பேசிடப்படாது அவசரப்பட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண இதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு காசு பணம் வருமா இல்லை வராதா அப்படின்னு யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எழுத்து கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை சில விஷயங்களில் நீங்கள் ஃபோனில் பேசும்போது நீங்கள் மற்றவளை பற்றி பேசும்போது ரொம்ப கவனமாகவும் பேசணும் சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை பண்ணுங்கள் வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரியவங்க அல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க துளாராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அற்புதமான வழிபாடு விச்சயராசு என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் காலை வேலைகளில் இருந்தக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட அழகாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு அதே சமயத்தில் மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்க சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம் ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக திட்டம் போடுவேல் பொலிட்டிக்கலில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுர் ராஜ் வரவுகள் கூட வரதுக்குன்னா நல்ல நாள் ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா சில நேரம் யோசனைகள் நிறையா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் இருக்கங்காட்டி காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் நிறையா சிந்தனை சுய நட்சத்திரத்தில் எப்போவுமே பார்த்துட்டோம்னா நட்சத்திரம் பிறந்து நாலு அஞ்சு மணி நேரம் நிறைய யோசனை இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிவாள் அந்த யோசனை எதுவுமே பலன் தராது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பெரிய பலன்களாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட இன்றைக்கி பல யோசனைகள் பண்ணுவேன் பலன் தராத யோசனைகளாக இருக்கும் சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதாவது மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேல் அதில் வந்து நான் அந்த நட்சத்திரம் வந்து நாலஞ்சு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் தனுர்ராசு என்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கோவில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன்கள்லாம் பண்ணலாம் பண்ணுறதுக்கெல்லாம் நினைச்சுட்டு இருந்ததுலாம் உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினத்திலிருந்து அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் சில வருத்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு மாறுதலும் யாராவது ஒரு அன்பா பேசுறதும் அதுக்குண்டான தீர்வுகள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டு இருக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களை சுகமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டுங்க சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க கொடியோகிராஃபரில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்து துணி சம்பந்தமா கார்மெண்ட் சம்பந்தமா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் இந்த தினத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு இடமாற்றமும் வெளிநாட்டில் வேறு நாட்டில் இருந்து இன்னொரு ஆட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கு அனுகூலம் ஆஸ்பத்திரியிலேயே இருந்துகிட்டு இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மருந்து மாத்திர தான் சார் நிறையா வாழ்க்கையாக இருந்துகிண்டுருக்கு இதிலேருந்து எனக்கு மாற்றம் கிடைக்குமானு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டிங்கன்னா எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க கும்பராசி என்பவர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது நாலு பேர் நல்லா பாராட்டுவா முக்கியமான சில விஷயத்தை பற்றி நாலு பேர் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாள் அது உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் தாராளமாக அதை பண்ணலாம் இல்லை லாபம் இல்லை இது என்ன பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது அது அப்படியே விட்டுறது நல்லது தான் உதவின்னு கேட்டால் உதவி பண்ணுங்கள் தப்பே கிடையாது சகோதர சகோதரிருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன் அதேமாதிரி தாய் தந்தையருக்கு முதன்மையான மரியாதையை கொடுப்பேன் அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடைபிடிப்பீங்க சில அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கோ இடமாற்றது பார்த்தவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை தரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறமின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மீனராசி என்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்களில் தொழில் ரீதியாக யோசிப்பேன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதா இதாக காண்டாக்டை சரியாக பயன்படுத்துவீங்க அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் உண்டு திருமணம் பண்ண வச்சுருக்கிறவங்க திருமணம் சம்மந்தமான அந்த டெக்கரேஷன் சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவழக்க அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில பேர் நிறையா செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாள் அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நிறையா கேமில் விளையாடுற டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படி இல்லாத நிறைய யோசிச்சு பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி ஆடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தின்னு இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் இன்றைக்கி சில காரியங்கள்லாம் இவா கூட பேசலாமா பேசலாமான்னு ரகசியமாக யோசித்து வச்சுக்கிறது நல்லது என்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசம் பிராக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி புதிய ஒரு வகுப்பு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே விசேஷகரமான கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமையில் புதிய ஒரு வகுப்புனால் ஸ்டார் அஸ்ட்ராலஜி நீங்கள் ஸ்டார் அஸ்ட்ராலஜர் ஆகணும் சார் ஃபஸ்ட்டு எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் என் ஃபேமிலிக்கு நான் புரிஞ்சுக்கணும் என்னுடைய ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானெட் நல்லா இருக்குது ஏதாவது இத்தனை நாள் இங்கேயும் அங்கேயும் அக்கு இப்படியாக்கும் படித்து எனக்கு ஒன்றும் வழி இல்லை எனக்கு ஜெயித்தாகணும் எந்த பிளானட் எனக்கு சக்ஸஸாக கொடுக்கும் இதுதாங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி ஆண் பெண் இருப்பாளனரும் படிக்கக்கூடிய அற்புதமான இந்த வகுப்பு ஏழாவது பேட்ச் இது ஆரம்பிக்கிறது தாராளமாக ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் ஃபோர் டூ நைன் இது தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக நீங்களும் ஒரு ஸ்டார் அஸ்ட்ராலஜர் மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜர் ஆகலாம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் வந்து குட் வைப்ரேஷன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்போம் நம்ம கேட்டிருப்போம் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து மணி பூஜை மணி வீட்டில் உபயோகப்படுத்துவோம் ஆலயங்கள்லேயும் வந்து வீட்லேயும் உபயோகப்படுத்துகிறோம் ரெண்டு விதமான மணிகள் நம்ம பார்க்குவோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நந்தி இந்த நந்தியை மேலே கொண்ட ஒரு மணி அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் இருக்கிறவா பார்த்தீங்கன்னா திருநாமத்தை இருக்கக்கூடிய ஒரு மணியாக நம்ம பார்க்க முடியும் இந்த ரெண்டு தான் இந்த மணி அந்த மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவான் இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிற வழிபாட்டில் கூட இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இந்த குட் வைப்ரேஷன் என்ன சொல்கிறதுனா பிரணவ மந்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆ உ இம் அவுங்கிற பிரணவ மந்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வீட்டுக்குள்ளே அந்த பிரணவ மந்திரம் எந்தளவுக்கு சப்தங்கள் நாதங்கள் கூடி வருதோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இறைவன்கிட்ட நிறைய பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லையா அந்த பிரார்த்தனை வைக்கும்போது இந்த நாதத்தின் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா அது மேலே நந்தி இருக்கும் சிவனுக்கும் நந்திக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம நந்தி காதில் எதை சொன்னாலும் அது வந்து பரமேஸ்வரர்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விசேஷமே நீங்கள் அந்த நாதத்தை வாசித்து கொண்டு நீங்கள் எதாவது பிரார்த்தனைகள் நீங்கள் வந்து பொழுது அதாவது பூஜையின் போது பிரார்த்தனைகள் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் மனிதன் இருந்து அந்த வரைக்கும் இந்த சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஓம்ங்கிற பிரணவம் பார்த்துட்டேன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்குது எல்லா இடங்கள்லேயும் நிறைந்திருக்கு அந்த நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று கூட்டி ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி ஆகும் அதனால்தான் பூஜா மணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் வீட்டில் இருந்துருக்கு நீங்கள் பூஜா ரூமுல பார்த்துட்டோம்னா அழகாக மணியை வந்து மாட்டி வச்சிருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதே சமயத்தில் நிறையா சில கோயில்களில் கூட பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த சப்தமும் கோயிலேருந்து வெளியில் போகும்போது அந்த மணி அடிச்சுட்டு நம்ம போகிறதையும் நம்ம பார்த்துட்டு போய் இது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த சப்தம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும் நம்மளுடைய எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் நம்ம என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அதை இறைவன்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேரக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம மனசு வந்து கொண்டு போய் நிறுத்தும் அதில் தான் அந்த மணி சப்தம் அவ்வளோ விசேஷங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பவுல் வச்சு கையில் வந்து கட்டையை வச்சு பண்ணக்கூடிய வழக்கங்கள் அந்த ஓம்கிற சப்தத்தை வைத்து மெடிடேட் பண்ணக்கூடிய வழக்கங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜா மணியை பயன்படுத்துகிறீங்களா ரொம்ப நல்லது அந்த பூஜா மணியை ரொம்ப அழகாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் மட மட மடமடன நடிப்ப அப்படி இல்லாத ஒத்த பக்கமாக அதாவது ஒத்த பக்கமாக ஒத்த நாதமாக அடித்து மனசார பூஜை பண்ணும் பொழுது உங்களுடைய பூஜைக்கு நிச்சயமான பலன் கிடைக்குங்க வீட்டில் ஏன் நம்ம வந்து பூஜாமணியை பயன்படுத்துகிறோம் அதுவும் நந்தியுடைய படத்தை கொண்டது திருநாமத்தை கொண்ட அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை கொண்ட அந்த ரூபத்தை கொண்டு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நம்ம நினைக்கக்கூடியது அது இறைவன்கிட்ட சீக்கிரமாக போய் சேருங்க இது நாதத்தின் மூலமாக சீக்கிரமாக போய் சேரும் இந்த ஓம்கார சப்தம் நம்ம வீட்டுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது உங்கள் வீட்டில் இந்த பூஜாமணி இல்லையா உடனே வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கீழ் நோக்கி வைக்கப்படாது கீழே ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் மேலே வந்து அந்த பூஜாமணியை வைக்கணும் அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த பூஜாமணி பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இன்றைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜையின் போதும் நிறையா சப்தங்களை கொண்டு கோயில்லையும் சரி வீடுகளிலையும் சரி பயன்படுத்துவாங்க உங்கள் வீட்டில் இல்லையா முதல்ல வாங்கிக்கோங்க வீட்டில் நல்ல குட் வைப்ரேஷன் கொடுங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க சரி இன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாமணியின் ரகசியங்களை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளைக்கு ஆன்மீக தகவலில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார் நன்றி